Good evening, everybody. Good evening. I'm going to pass over to Kalipu, Unai in Erivai. Unai Arindal, Me Unai Arindal, Ulagatin Poradalan, Uyendalum, Tandalum, Talaivanangamal, Nivalala, Malam Periyadendru Valum, Malindargalin, Malindru Solvadillaya, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் அவரில்லையா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உங்களுக்குள் ஒரு வெற்றியாளன் என்ற புத்தகத்திலிருந்து உன்னையே நீ அறிவாய் என்று தலைப்பில் பேசவிருக்கேன். இதன் ஆசிரியர் பேராசிரியர் டாக்டர் சாகர் இப்ராஹிம் அவர்கள். ஆசிரியரின் அனுபவங்கள். என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், அவமானங்களை நான் பார்த்திருக்கிறேன். இத்தனை துன்பங்களும் துயரங்களும் ஏன் நடக்கின்றன, எதற்காக நடக்கின்றன என்பது எனக்கே புரியவில்லை. பல புத்தகங்களை தேடினேன், எனக்கு பதிலும் கிடைக்கவில்லை. பிறகு பல குருமார்களின் பயிற்சிகளில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு பயிற்சியிலும் எனக்கு ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு கிடைத்து கொண்டிருந்தது. பிறகு பல பயிற்சிகள் கலந்து கொண்டு பல பயிற்சிகளில் கலந்து கொண்டது என் மனதில் உள்ள கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக பதில் கிடைக்க ஆரம்பித்தது. பிறகு நானும் பல பட்டறைகளை நடத்தினேன். அப்பொழுது என்னுடைய பயிற்சியில் ஒரு மனிதர் வந்து கலந்து கொண்டார். அவர் என்னை பார்த்து, சார், நான் பல துறைகளில் பயிற்சி பெற்றிருக்கிறேன், பல வேலைகள் எனக்கு தெரியும், ஆனால் நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு தோல்வியிலேயே முடிகின்றது. நண்பர்களாக பழகிறவர்கள் சில காலத்தில் எனக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். வீட்டிலும் நிம்மதி இல்லை, வேலையிடத்திலும் எனக்கு நிம்மதி இல்லை, பல துன்பங்கள் துயரங்கள். எனக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ துன்பங்களும் துயரங்களும் நடக்கின்றன, என்னையே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு ஆசிரியர், உங்களுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீங்களே காரணகர்த்தாங்க. நான் எப்படி சார் நான் காரணகர்த்தாக ஆக முடியும் என்று கேட்டார். நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ, எதை செய்கின்றீர்களோ, எதை பேசுகின்றீர்களோ அதுவாகவே மாறுகிறது. நீங்கள் சதா நெகட்டிவ் திங்கிங்லே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே தோல்வியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றுங்கள், பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றுங்கள். உங்கள் வாழ்வில் பாருங்கள், பல வெற்றிகள் உங்களை வந்து தேடும் என்று சொன்னார். ஆண்டவன் முதலில் வானத்தை படைத்தான். வானத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பிறகு பூமியில் ஜீவராசிகள், மனிதர்கள், பேய்கள், பாவங்கள், புண்ணியங்கள் என்று ஒவ்வொன்றாக படைத்தான். ஆண்டவன் கடைசியில் மனிதனுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். அதனால்தான் மகான்களும் உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார்கள். நம்மை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சார், எப்படி சார் என்னை நான் தெரிந்து கொள்வது என்று கேட்டார். அதற்கு ஆசிரியர், நான் சில பயிற்சிகளை சொல்லித் தருகிறேன், நீங்கள் அதன்படி செய்து பாருங்கள் ஐயா என்றார். அவரும் சரியிருந்தார். பிறகு ஆசிரியர் அந்த பயிற்சியும் சொல்லிக் கொடுத்தார். முதல் முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். நான் இந்த உலகத்தில் வெற்றி பெறவே பிறந்திருக்கின்றேன் என்று பல 1000 தடவை உங்கள் மனதுக்குள்ளே சொல்லி உங்கள் ஆண் மனதை நம்ப வையுங்கள். பிறகு ஒரு கண்ணாடி முன்னின்று உங்கள் பெயரை சொல்லி, நான் உன்னை நேசிக்கின்றேன், நான் உன்னை மதிக்கின்றேன், நான் இறை நம்பிக்கையாவன் என்று பல முறை சொல்லுங்கள். பிறகு காலையிலும் மாலையிலும் ஒரு 10 தடவையாவது உங்கள் மூச்சை நன்றாக இழுத்து பிறகு அந்த மூச்சை வெளியிட வேண்டும். அந்த மூச்சை இழுக்கும் பொழுது இறைசக்தி எனக்குள்ளே செல்கின்றது என்று அந்த மூச்சை வெளிச்சமாக பார்த்து உங்கள் உடல் முழுவதும் பரவுவது போல் பார்க்க வேண்டும். பிறகு தீய சக்தியெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று நீங்கள் அந்த மூச்சை விட வேண்டும். இப்படியே ஒவ்வொரு நாளும் காலையில 10 முறை, மாலையிலும் 10 முறை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த மனிதருக்கும் முகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. நீங்கள் சொல்லும் மாதிரி செய்கிறேன் சார் பார்த்து அவரும் தெளிவு போய்விட்டார். பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த மனிதர் மீண்டும் ஆசிரியரிடம் வந்தார். அவருடைய முகத்தில் நல்ல ஒரு தெளிவு ஏற்பட்டது.
ஆசிரியருக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு விட்டது, இவர் ஒரு இவரோட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்று. அப்போது சொன்னார், சார் இந்த சொன்ன பயிற்சி 6 மாதம் செய்தேன், இப்பொழுது என்னையே எனக்கு பிடிக்கிறது சார், யாரை பார்த்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது சார், நான் செய்யும் தொழில் இப்போ நல்ல வெற்றி அடைகிறது என்று சொன்னார். ஆசிரியருக்கு நன்றி சொல்லிவிட்டு இதேபோல் என்னுடைய வாழ்விலும் பல துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் நடந்தன. இந்த துயரத்திலிருந்து நான் எப்படி வெளிவருவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு நாள் இந்த புத்தகம் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலே பார்த்தேன், உன்னையே நீ அறிவாய் என்று தலைப்பு. அந்த புத்தகத்தில் உள்ளது போல் என் வாழ்விலும் பல சம்பவங்கள் நடந்திருந்தன. இப்போ நாமும் இந்த பயிற்சியை செய்து பார்த்தால் என்ன என்று நானும் அந்த பயிற்சியை செய்து வந்தேன். ஒரு 4-5 மாதங்கள் கழித்து என்னுடைய வாழ்விலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த துன்பங்களிலிருந்து நான் எப்படி வெளிவருவது, எப்படி எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் வாழ்கிறேன். நாம் பிரம்மம் நம்மையின்றி ஆம் பிரம்மம் பெயரில்லை, நன்மை தீமைகளும் இல்லை. இது வள்ளலாரின் வாழ்க்கை. தனித்திரு விழித்திரு பசித்திரு உண்மையே நீ அறிவாகவே